எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு தந்தை பெரியாரின் சுயமரியாதையையும் பேரறிஞர் அண்ணாவினுடைய மதிநுட்பத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திறமையையும் உழைப்பையும் ஒருங்கே அமையப்பெற்று நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நாளைய தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று இந்த தமிழகத்தை வழிநடத்த காத்திருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களே அருமையான இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக இந்த காணொலி வாயிலான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறை எப்படி நலிந்து போய் சீரழிந்து போய் கிடக்கிறது என்பதற்கு வேறு உதாரணமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் வகுப்பு தேர்வை பத்து முறை ஒத்தி வைத்து பத்து முறை தேதி குறித்து கடைசிக்கு எங்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் அந்த தேர்வை நடத்தாமல் முடிவுகளை அறிவுங்கள் என்று தலைவர் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்து எடுத்த முடிவுதான் இந்த தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி சீரழிந்து கிடக்கிறது இப்போது இருக்கக்கூடிய கல்வித்துறை ஆனால் தான் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு அருமையான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அமைத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சமச்சீர் கல்வி திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு அருமையான கல்வி அமைச்சராக மிக சிறப்பாக பணிபுரிந்த என் அருமை சகோதரர் விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினரும் தங்கம் பெற்ற தங்கம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற அருமை சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களை முகம் சிதைவுற்றாலும் தன் அகம் சிதைவிடாமல் இன்னும் மக்கள் மத்தியில் பேராதரவு பெற்று கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற அண்ணாச்சி என்ற ஒரு அருமையான அன்பான அடைமொழியால் அழைக்கப்படுகின்ற அருமை அண்ணாச்சி ஒரு முறை நானும் அவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறதுக்கு பேசுகிறதுக்கு நடந்து இருந்தோம் ஒரு சந்துக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு ஐம்பது பொம்பளையை வந்து ஆரத்தி எடுத்தாங்க அண்ணாச்சிக்கு உடனே அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரூபா எடுத்து அந்த தட்டில் போட்டார் உடனே எனக்கும் ஆரத்தி எடுப்பாங்கன்ட்டு நான் முகத்தை போய் பக்கத்தில் பக்கத்தில் நீட்டினேன் அந்த பொம்பளை எந்த ஆளுக்கு எடுக்காத இவர் கங்கா கௌரியில் கஞ்சனா நடித்தார் காசு போட மாட்டார் முதலாளிக்கு மட்டும் எடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாச்சி கே ஆருக்கு மட்டும் ஆரத்தி எடுத்தாங்க அப்படி வழி மக்கள் ஆரத்தி எடுத்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து செல்கின்ற அளவிற்கு தன்னுடைய பாசமான நேசமான தொண்டர்களின் பாதுகாவலராக இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அருப்புக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினருமான அருமை அண்ணாச்சி கே கே ஆர் அவர்களையும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருமை தம்பி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய கழக பேரூர் கழக நகர் கழக செயலாளர்களுக்கும் மற்ற கழகத்தினுடைய அணியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்ற பின் தலைவர் அவர் எனக்கு கட்டளையிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு தான் நீ முதல் தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய போகிறாய் என்று தலைவர் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அவருடைய உதவியாளர் வாயிலாக சொன்னவுடன் நான் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் விருதுநகர் மாவட்டம் சொன்ன நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் இன்னைக்கு லியோனி ஒரு ஆசிரியராக இன்று நான் பணியாற்றி இன்றைக்கு மேடைகளிலே பேசி கொண்டிருப்பதற்கான அந்த அடிப்படை கல்வி அறிவை எனக்கு கொடுத்த கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களை பெற்றெடுத்த அந்த விருதுநகர் மாவட்டம் அதைவிட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களும் அருமை சகோதரர் விருதுநகர் பே சீனிவாசன் அவர்களும் எதிரெதிராக போட்டியிட்டு அதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவ பொறுப்பில் இருந்த சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஒரு மாவட்டம் இந்த செய்தியை பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் வந்து மக்கள் சொல்கின்ற பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் காமராசர் அவர்களுடைய தோல்வியை என்னால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த அற்புதமான ஊர் இந்த விருதுநகர் நவம்பர் ஒன்றாம் தேதி என்பது தமிழகம் உதயமான நாள் மொழிவாரி மாநிலமாக தமிழகம் பிரிந்து உதயமான ஒரு நாள் அந்த தமிழகம் உதயமான நாளில் ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை நமது கழக தலைவர் தளபதி துவக்கி இருக்கிறார் தமிழகம் உதயமான நாளில் தலைவர் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினாரோ அதுபோல் இந்த தலை தமிழகத்தை மீட்டெடுத்து ஒரு புதிய தமிழகத்திற்கு தலைவராவதற்காகத்தான் நவம்பர் ஒன்றாம் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்கிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள்தான் அதைவிட எனக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி இந்த விருதுநகர் மாவட்டத்திலே மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி ஈரோட்டிலே தொடங்கப்பட்ட இந்த தேர்தல் பிரச்சாரம் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஈரோட்டிலே தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார் நமது கழக தலைவர் எப்படி பெரியார் கடைசி வரை தனது கொள்கையிலே நிலைத்திருந்து வெற்றி பெற்றாரோ அதுபோல கழக தலைவர் அவர்களும் ஈரோட் ஈரோட்டிலே தொடங்கிய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக நமது கழகத்தினுடைய தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற தேர்தலிலே வெற்றி பெறுவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை தமிழகத்தை மீட்டெடுத்தல் மீட்டெடுத்தல்ங்கிற வார்த்தையை ஏன் தலைவர் போட்டார் தமிழகத்தை மீட்போம் மீட்டெடுத்தல் என்றால் நன்றாக இருந்த ஒரு நாடு மோசமான பின் அதை மீண்டும் பழைய நிலைக்கு புதிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் மீட்டெடுத்தல் என்று பெயர் நன்றாக இருந்த ஒரு நாட்டை மோசமாக அந்த நாட்டை மாற்றிவிட்டார்கள் இயேசுநாதர் பிறந்து அந்த நாட்டை மீட்டதால் தான் அவரை மீட்பர் என்ற வார்த்தையை சொல்லி அழைக்கிறார்கள் நபிகள் சல்லலாகுவ சல்லலாகுவோசல்லாம் நன்றாக இருந்த நாட்டை மக்கள் மதவெறியாலும் ஜாதி வெறியாலும் இனவெறியாலும் சீரழித்த பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக நபி பெருமானாக வந்து அதை மீட்டெடுத்தால் மீட்டெடுத்ததால்தான் நபிகள் பெருமானை மீட்பர் என்று அவர்கள் அழைக்கின்றார்கள் அதுபோல நன்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்த அந்த பொற்கால ஆட்சியை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக சீரழித்துவிட்ட இந்த ஆட்சியை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள்தான் அதனால்தான் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தலைப்பை இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார் எதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் தமிழர்களும் தமிழ் உரிமையும் என்று நசுக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் இன்று விவசாயிகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய இரத்தத்தை குடிக்கின்ற செயல் என்று நடந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் கல்விக் கொள்கை என்ற பெயரில் மக்களினுடைய உயர்கல்வி எட்டாக்கணியாக கிராமப்புற மாணவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த நிலையிலிருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதுபோல விவசாயிகளை மாணவர்களை வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை மீட்போம் என்ற அழகான தலைப்பை கொடுத்து தன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் காணொலி வாயிலாக உலகத்திலேயே மிகப்பெரிய கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கிண்ணச் சாதனையில் இரண்டாவது இடத்தை பெற்ற ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள்தான் இன்று அதே காணொலி வாயிலாக இப்படி லட்சக்கணக்கான பேர் பங்கேற்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நாங்கள்லாம் கைதட்டு வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு பேசி பழக்கப்பட்டவங்க கைதட்டு இல்லாட்டி என்னையால் பேச முடியாது கை தட்டிலாம் மக்கள் ஏதோ நம்ம தப்பாக பேசிட்டேன் போல இருக்குன்ட்டு ஒரு பயத்தை உண்டாக்கும் ஆனால் இன்றைக்கி தட்டுறீங்களா இல்லையா கேட்குறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு லட்சம் பேர் ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாபெரும் புரட்சியான ஒரு காணொளி பொதுக்கூட்டத்தை கூட ஒரு நவீன தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்திய ஒரு தலைவர் தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலே உண்டென்றால் நமது கழகத் தலைவர் தளபதியார்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலை முதல் கால் வரை பொய் பிறட்டு பித்தலாட்டம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடங்கி கடைசி அமைச்சர் வரை எல்லோரும் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் பேசிக்கொண்டு இந்த நாட்டை சூறையாடி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இருக்காரே மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு இந்த விருதுநகருடைய எம்பியை பற்றி அவர் பேசுகிறார் எம்பின்னு ஒருத்தன்யா எம்பி அவனையெல்லாம் ரப்பர் குண்டை வச்சு பன்னி குட்டியை சுடுற மாதிரி சுடணும்டா சுட்டு தள்ளணும்டா ஒரு கவர்னரிடம் சத்திய பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் ஒரு எம்பியை மேடையில் நான் சுட்டு தள்ளணும்னு சொல்கிறாரு அவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் ஊரே அடங்கி போய் கோயில்களெல்லாம் மூடப்பட்டு யாரும் எந்த பக்தி முயற்சியும் செய்யக்கூடாதுன்னு அரசாங்கத்தில் இன்றைக்கி சட்டம் போட்டிருக்காங்க இதில் கேட்டி ராஜேந்திர பாலாஜி போய் பவானியில் கூடுதுறையில் எல்லாத்துக்கும் முன்னாடி தலையில் தண்ணி ஊற்றி குளிச்சு சட்டத்தை மீறிய ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில் தான் இருக்கார் பால்வளத்துறை அமைச்சர் பால் முழுவதும் விஷமானால் எப்படி நாட்டிலே பல பேர் செத்து போவார்களோ அதுபோல் பால்வளத்துறை அமைச்சராக இருந்து பாலை விஷமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடாடாடாடா கப்பா அவர் கூட ஒரு குரூப் இருக்கு பாருங்க பேசுகிறதுக்குன்னு கே ராஜேந்திர பாலாஜி அவரோட வாய் ஒன்று போதும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வீழ்த்துறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க உலக விஞ்ஞானி விஞ்ஞானிகள் மாநாட்டில் நான் ஒரு மாதம் கழித்து பேச போகிறார் அவர்தான் மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் பேசுகிறாரு ஒரு கூட்டத்தில் பாருங்க நான்லாம் முகக்கவசம் போடல எனக்கு கொரோனாலாம் வரல பார்த்தீங்களா முகக்கவசம்லாம் இல்லைங்க எடப்பாடி கொரோனா ஒழிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது நாள் பேர் கொரோனாவில் படுத்துக்கிட்டாரு இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு அமைச்சரவை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் ஊரில் ஒரு அமைச்சர் இருக்கார் பாருங்க திண்டுக்கல் சீனிவாசன் ஆஹா சொல்லாற்றல் மன்னன் அவர் அவர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்துக்கு இரங்கல் தீர்மானம் வாசியான்னு சொன்னதுக்கு உயிரோட பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்க எஸ்ஆர் பாலசுப்பிரமணியத்துக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்து அவர் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டார் ராத்திரி பூரா நான் நல்லா இருக்கேன் எனக்கு போய் இரங்கல் தீர்மானம் வாசி இப்படிப்பட்ட அமைச்சர்களை வைத்துக்கொண்டு தலை முதல் கால் வரை பொய் பிறட்டு பித்தலாட்டங்களையும் கோமாளி கூத்துகளையும் அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பரமார்த்த குரு கதை தான் ஞாபகம் வருது அந்த பரமார்த்த குரு ஒரு குதிரையில் போகிறப்ப சொல்லியிருக்காரு ஏய் நான் முன்னால் போயிட்டுருக்கேன் எல்லாம் பத்திரமாக பின்னால் வரணும் சரிங்க குருவே அப்படின்னு சொன்னோன்ன குரு வேம போய்ட்டே இருந்திருக்கார் போகிறப்ப குருவோட தொப்பி கீழே விழுந்துருச்சு அவர் போயிட்டார் போன பிற்பாடு சீடர்கள்லாம் வந்திருக்காங்க என்னடா தொப்பி கீழே விழுந்துச்ச எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேணாமா அதுக்கு சீடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல குருவே அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வரல சாய் இனிமேல் எது கீழே விழுந்தாலும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும்டா அப்படின்னு இருக்கார் யார் குரு சரிங்க குருவே இனிமேல் எது கீழே விழுந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்புடின்னு குரு போயிட்டுருக்காரு குதிரையில் போய் ஒரு சத்திரத்தில் இறங்கிட்டாரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறம் இன்னும் சிசியங்கள்லாம் வரல என்னடா நம்ம வந்துவிட்டோம் ஒருத்தனையும் காணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு வர்றாங்க என்னங்கடா அப்படின்னு கேட்டால் தலைவர குருவே நீங்கள் தான் வந்து எது கீழே விழுந்தாலும் அள்ளிட்டு வர சொன்னீங்க குதிரை போட்ட சாணிலாம் நாங்கள் அள்ளிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு உடனே குரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க டாய் இனிமே எது கீழே விழுந்தாலும் எடுக்கக்கூடாதரா அப்படின்னு சரிங்க குருவே இனிமே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குரு குதிரையில் போயிருக்காரு குருவே கீழே விழுந்துட்டார் உளுந்து அவர் கீழே உளுந்து அடிபட்டு ஐயோ எம்மா ஐயோ எம்மான்னு கத்திகிட்டு இருக்காரு சிஷியங்கள்லாம் அவர் மேலே மிதித்து எந்திரிச்சு போகிறாங்க போன பிற்பாடு குரு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஏண்டா கீழே விழுந்தனை ஏன்டா என்னை தூக்கலை அப்படின்னு நீங்கள் தான் எது கீழே விழுந்தாலும் எடுக்க வேணாம் இந்த பரமார்த்த குருவும் இந்த சீடர்களும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இந்த அமைச்சர்களை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்த அண்ணன் தென் தங்கம் தென்னரசு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு புதிய கல்வி திட்டத்தை என்னை கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மூணு வகுப்புகளுக்கும் அரசு பொதுத் தேர்வான் எட்டாம் வகுப்பு அப்படின்றப்ப அவன் அந்த மா மாணவனுக்கு எத்தனை வயசு இருக்கேன் பதிமூணு வயசு பதிமூணு வயசில் அவனுக்கு கவர்மெண்ட் பரிச்சை பத்தாம் வகுப்பில் ஒரு கவர்மெண்ட் பரிச்சை பனிரெண்டாம் வகுப்புல ஒரு கவர்மெண்ட் பரீட்சை இப்படி மூணு கவர்மெண்ட் பரீட்சை இது கூட பரவாயில்ல உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வச்சு காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறது கூட அவன் வந்து ஒரு நுழைவுத் தேர்வை எழுதினா தான் பிஏ ஹிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ண முடியும் அதே நேரத்தில் தமிழ் மொழியை சிதைத்து மூன்றாவது மொழியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு துரோகத்தை செய்வது இந்த தேசிய கல்விக் கொள்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கண்ட இடத்துலாம் போய் தமிழ் பேசுகிறாரு ஐநா சபையில் போய் யாதும் போற யாவர் கலர் அப்படிங்கிறாரு இங்கே மெட்ராஸில் ஐஐடியில் வந்து பேசுனார் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இட்லி தோசா உப்புமா தமிழ்நாட்டு உணவு எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு கோயம்புத்தூரில் போய் மருதமலை முருகனுக்கு அறகுறா அப்படின்னாரு தமிழில் பேசுகிறாராம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் சலூன் கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மாரியப்பன்ட்ட அவர் நூலகம் வச்சுருக்காருன்னு தமிழில் பேசினார் ரொம்ப சந்தோஷம் பிரதமரை நீங்கள் தமிழில் எல்லா இடங்கள்லையும் பேசுகிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இன்றைக்கி தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இன்றைக்கி கொடுக்கப்படுகிறதா இன்றைக்கி மருத்துவர்கள் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு ஆயுஷ் கருத்தரங்கத்தில் கலந்துருக்கிறாங்க அதில் வந்து ஹிந்தியில் வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் யார் அந்த கருத்தரங்கம் நடத்துகிறவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன மருத்துவர்கள்லாம் அட்லீஸ்ட்டு இங்கிலீஷ்லேயாவது பேசுங்க ஹிந்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா ஹிந்தி தெரியாதாலெலாம் வெளியே போடா அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஹிந்தி தெரியாதவங்களாம் வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு ஹிந்தியை திணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து அதை அதற்கு முதல் எதிர்குரல் கொடுத்த ஒரு தலைவர் நம் கழக தலைவர் தான் இது மாதிரி வெளியிலலாம் தமிழ் பேசி கொண்டு தமிழ் மொழிக்கு இன்றைக்கி கேடு விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி இன்னொன்று சொல்லணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா என்ற கட்சி அடையாளங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடையாளங்களை வச்சு தான் அவங்களுடைய வண்டியே ஓடிக்கிட்டு இருக்குது பெரியாருக்கு திடீர்னு காவி பெயிண்ட் அடிச்சு விட்றது பெரியாருக்கு காவி துண்டை போடுறது பேரறிஞர் அண்ணாவுக்கு காவித்துண்டை போய் மாற்றுறாரு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு காவித்துண்டை போட்டிருக்காங்க கடை இது நாகர்கோவில் மாவட்டத்தில் குளச்சல்ல அறிஞர் அண்ணாவுக்கு காவித்துண்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல கன்னிவாடியில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு காவி சாயம் அவர்களால் கொள்கையில் எதிர்த்து நிற்க முடியாத காரணத்தினால் சிலைகளோடும் கற்களோடும் உயிரற்ற பொருள்களோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் கொள்கை இல்லாத ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடைசிக்கு காவல்துறை வந்து என்ன முடிவு செஞ்சு அப்படின்னு சொன்னால் அந்த காவி துண்டு போட்டவர்கள் காவி சாயம் போட்டவர்கள் எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கேச முடிச்சிருக்காங்க இது நான் சொல்லலை காவல்துறை சொன்னது அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவன் இந்த வேலையெல்லாம் செய்வாங்கிறத நான் சொல்லலை தமிழக காவல்துறை எடுத்த முடிவு இப்படி அடையாளங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டு ஏதோ இந்து மதத்தை அவர்கள்தான் காப்பாற்றப் போகிறவர் போலவும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி என்பது போலவும் சித்தரித்து ஒரு போலி அவதூறு பிரச்சாரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பகுத்தறிவாளர்கள் ஆட்சி வந்துருச்சு அறுபத்தி ஏழாம் தேதி வரப்போ அறுபத்தி ஏழாவது வருஷம் வரப்போகுது இனிமேல் கோயில்களில் வழிபாடு நடக்காது ஆகமங்களை நம்ம வாசிக்க முடியாது திருவிழா கிடையாது இந்து கோயில்கள் சர்ச்சுகள் மசூதிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவாங்க இனி எந்த மத வழிபாடுகளையும் நடத்த விட மாட்டாங்க காரணம் அண்ணா முதலமைச்சர் இருக்காரு பெரியாருடைய சீடர் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அன்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மகாமகம் கோயிலில் ஒரு லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதற்காக அவர்களுக்காக அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த பக்தி முயற்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அண்ணாவினால் பாராட்டு பெற்ற ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதைவிட இன்னைக்கு அவர் செய்த எத்தனை அவரை வந்து தர்மகர்த்தா என்று அழைத்தார்கள் எப்படி இன்னைக்கு வடபழனி முருகன் கோயிலில் அந்த கோயிலை புதுப்பித்து திருப்பணி நடத்தியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் அதுபோல சுவாமிமலை என்ற முருகனுடைய ஆலயத்தில் திருப்பணி நடத்தி அந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணி நடத்தப்பட்டது கலைஞருடைய ஆட்சியில் ஏன் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையில் அந்த தங்க தகடு பொருத்தப்பட்டு அந்த சங்க தங்க சிம்மாசனம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அது மாதிரி சைவ திருமுறைகளுடைய பயிற்சி நிலையங்கள் பனிரெண்டு பயிற்சி நிலையங்கள் சைவ நிலையங்களையும் ஒன்பது வைணவ பயிற்சி நிலையங்களையும் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்காக நிலைநிறுத்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதே மாதிரி நூற்றி பதினாலு நூலகங்களை கோயில்களிலே அமைத்துக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இப்படி பார்த்தசாரதி கோயிலிலே ஒரு நிலையத்தை அவர் தொடங்கி வைக்க வேண்டும் என்று போன சமயத்தில் அப்போ திருமுருக கிருபானந்த வாரியார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மிக அருமையான திருப்பணிகளை செய்து அவர் இன்று முருகனுடைய அருளை பெற்றிருக்கிறார் இதுபோல திருப்பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் அவர் ஒருவருக்குத்தான் உண்டு நான் சொல்லலை திருமுருக கிருபானந்த வாரியார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொல்லிய வாசகம் இப்படி இந்து மக்களுக்காக எந்த மதத்து மக்களுக்காகவும் மத ம பிரிவினை இல்லாமல் எல்லா விதமான மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை விட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தலைவர் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு நான் போதுன்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் நிறுத்திடணும்னு சொல்லியிருக்கார் அதனால் நாங்கள்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறவங்க ஆனால் தலைவர் இருக்கிறதுனால அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படியெல்லாம் பல கோயில் திருப்பணிகளை எல்லாம் செய்தார் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் தனியார் வசமிடு இருந்த நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து அதை இந்து கோயில்களுக்கு ஒப்படைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய செயல்களை எல்லாம் செய்து முடித்தவர் தலைவர் ஆனால் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை தூக்கி கொண்டு வேல்கம்பு ஊர்வலத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் தலைவர் அருமையான பதில் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன வாக்கியம் நாங்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்தையும் நிறுத்த மாட்டோம் பக்தி முயற்சிகளையும் தடுக்க மாட்டோம் ஒருவன் அவன் தெய்வ நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் கடவுள் விரும்புவதை கடவுள் நீ ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ நீ கடவுளை ஏற்றுக்கொள்கிறாயோ இல்லையோ கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வது போல் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிப்பட்ட இன்னைக்கு அதை அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நாம் மக்களுக்கு சொல்லாமல் கல்வெட்டுக்களில் பதிய வைக்காமல் விட்டதன் காரணமாகத்தான் இன்று இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் அவர்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வார் ஒரு தலைவன் ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் துன்பத்தை துடைக்க வேண்டும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் அவன் வேதனையை நீக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு யாரார சொன்னார் அப்படின்னு சொன்னால் எஸ்பி பாலசுப்பிரமணியம் என்ற கலைஞன் அண்மையில் மறந்து போ மறைந்து போனார் அவர் தன்னுடைய சோக பாட்டால் துன்பத்தை துடைத்தார் மகிழ்ச்சியான பாட்டினால் இன்பத்தை கொடுத்தார் அதுபோல் ஒரு தலைவன் இன்பத்தை கொடுக்க வேண்டும் துன்பத்தை துடைக்க வேண்டும் நம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்டாசுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முதல் குரல் கொடுத்து சிவகாசியிலே இந்த விருதுநகர் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நசிந்து போக விடக்கூடாது என்பதற்காக முதல் குரல் கொடுத்த தலைவர் நம் கழக தலைவர் தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்டாசு தொழிலை பட்டாசை தடை செய்யக்கூடாது அவர்கள் வாழ வேண்டும் என்று குரல் கொடுத்த தலைவர் அதுபோல இன்பத்தை கூட்டினார் ஒருங்கிணைவோம் வா என்ற ஒரு திட்டத்திலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல பல காரியங்களை எல்லாம் செய்து அரசு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் தலைவர் செய்தார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் ஆவியோடு பேசிகிட்டு இருக்கார் இன்னொருத்தர் பெட்டி சாவியோடு இருக்கார் ஆவியோடு பேசுகிறவர் ஓபிஎஸ் பெட்டி சாவியோடு பேசுகிறவர் இபிஎஸ் அவர் எப்பயுமே ஆவிகளோடு தான் பேசுவார் ஓபிஎஸ் தென்னை கூட ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஜோசியக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா ஆவிகள்கிட்ட பேசி பிரச்சனைகளை தீப்பாராம் டிவியில் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா அவரை நாட்டில் கொரோனா எப்போது ஒளியும் அப்படின்னு ஆவிகள்கிட்ட பேசுவார் கொரோனா என்பது ஜனவரியில் அதிகமாகி ஏப்ரல் மாதத்தில் சரியாகிவிடும் என்னன்னு கேட்டால் இந்த நொய்னா டொய்டா டொய்டான்றதில் ஆவிகிட்ட பேசி கண்டுபிடிச்சாரான் இது மாதிரி ஆவியுடன் பேசுகிற ஓபிஎஸ் பணத்தை எடுத்து பெட்டியில் நிரப்பி அந்த சாவியுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் இப்படிப்பட்டவர்களுடைய இந்த கோரமான ஆட்சியை ஒழித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அருந்தவ புதல்வன் அவர் சொன்ன வாக்கியம் மக்கள் நல்வாழ்வு அடையும் வரை என் கால்கள் நடையை நிறுத்தாது என் கைகள் உழைப்பை நிறுத்தாது என் வாய் பேசுவதை நிறுத்தாது என் மனம் உறங்குவதை நிறுத்தாது மக்கள் நல்வாழ்வு அடையும் வரை நாங்கள் எதையும் நிறுத்தப் போவதில்லை என்று சொன்ன ஒரு அற்புதமான தலைவர் தூங்காமை துணிவுடைமை அஞ்சாமை இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்கு என்று நிலத்தை ஆழ்கின்ற அனைத்து குணாதிசங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நம் கழகத் தலைவர் தளபதியார்தான் வரும் காலத்திலே முதலமைச்சராகி நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் தளபதி கையில் தமிழகம் வந்தால் தமிழருக்கே அது சுபதினம் தளபதி கையில் தமிழகம் வந்தால் தமிழருக்கே அது சுபதினம் என்று சொல்லி அந்த சுப தினத்தை நாம் விரைவில் எதிர்பார்ப்போம் அதுவரை திண்டுக்கல் லியோனியின் பேச்சும் பாட்டும் ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் ஒழித்து கொண்டிருக்கும் என் கழகத் தலைவர் தளபதியாரை முதலமைச்சராக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லி நான் இன்னைக்கு கருப்பு பேண்ட்டு வெள்ள சட்டை போட்டு மேடையில் பேசிகிட்ருக்கேன் நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன் என் கழகத் தலைவர் தளபதியார் என்னைக்கு முதலமைச்சராகி அவர் கவர்னரிடம் சத்திய பிரமாணம் எடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரோ அந்த கூட்டத்திற்கு தான் முதலில் நான் கட்சி வேட்டி கட்டி கொண்டு வருவேன் என்ற உறுதி எடுத்திருக்கிறேன் விரைவில் நான் வேஷ்டி கட்டி என் கழக தலைவர் தளபதியார் முதலமைச்சராகும் அந்த சம்ப அந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வேன் என்று சொல்லி தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை என் கழக தலைவர் பூர்த்தி செய்து வருங்காலத்தில் தமிழகத்தின் முதல்வராக என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த விருதுநகர் வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று எனக்கு முதல் வாய்ப்பளித்த விருதுநகர் மாவட்டத்திற்கு என்னுடைய பணவார்ந்த நன்றியை சொல்லி வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி தளபதி வெள்ளட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்